எதிர்காலத்தின் எங்கள் கைலாசா நாட்டின் குடியரசுத் தலைவர் அவர்களே. இல்ல இந்த சோஃபா போடும் போதே நினைச்சேன் இது ஒரு ஆள் உட்கார்ற சோஃபா கிடையாது, அந்த ஒரே ஒரு ஆள் உட்கார்ற சோஃபா. கல்லூரி காலங்களில் என்னை வளர்த்தெடுத்த என் ஆசான் பேராசிரியர் ராஜகோபாலன் ஐயா அவர்களே, பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, இவ்வளவு பெரிய அரங்கை நிறைத்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எனக்கு முன்னால் சகோதரி விஜயசுந்தரி பேசினாங்க. அவங்க பேசினா எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசும், பேச்சு வரலன்னா பாடும். நம்மளே நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது தெரியுமா, பேச வரலன்னா ஹம் பண்ணுவோம். அவங்க பாடுறாங்க, அவ்வளோதான், என்னமோ சொல்கிறாங்க. கருத்தரிப்பு மையம் அதிகம் வந்ததே உங்கள் காசால் குழந்தை வர முடியுமா? அட அந்த மையம் ஆரம்பிச்சது அதுக்கு தாம்மா, காசு கொடுத்தா குழந்தையோடு அனுப்புகிறாங்க வெளியில். சார் ஒரே ஒரு உதாரணம், எது இன்றைய காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க உதவுவது? பணமா சொந்த பந்தமா? என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உண்மையில்லை உதாரணமாக சொல்கிறேன், அடுத்த வருஷம் அதை நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் பேங்க்கில். அடுத்த வருஷம் அந்த 50 லட்சம் எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும் ஃபிக்ஸடில் போட்டால். இந்த வருஷம் எனக்கு சொந்தக்காரன் 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் எத்தனை பேர் என் கூட இருப்பான்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் சிவில் கோர்ட்டுக்கு போவானும் எனக்கு தெரியாது. எப்பொழுதும் நிரந்தரம் சார் ஒன்றும் இல்லை, வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே பணத்தை வச்சு தான் சார், அதெல்லாம் ஒரு காலம் ஆயிடுச்சு. இன்றைய சூழலில் இன்ப வாழ்க்கை என்பது பணம், 21ஆம் நூற்றாண்டின் கடவுள் பணம். சார் நீங்கள் சண்டேல ஹிண்டு பேப்பரு தந்தி எல்லாம் பாருங்கள், இந்த மணமகன் தேவைன்னு போடுவோம் பார்த்துக்கிறீங்களா? யாராவது ஒரு பொண்ணோட அப்பா பாசமுள்ள அன்பான பையன் தேவைன்னு போடுறானா சார்? பையன் எப்படி வேணும்? வெல் செட்டில், வெல் செட்டில், அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வெல் செட்டில். தரகர் சொல்கிறாரு பையன் குடிப்பான் போலக்குதுன்னு, அதுக்கு பொண்ணுக்கு அம்மா சொல்லிட்டு விடுதா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் குடிக்க மாட்டான் நான் பையன். இந்த வெல் செட்டில் வெல் செட்டில்னு போட்டு என்ன ஆயிடுச்சுங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவனும் போடுறான். டேய் நீ வெல் செட்டில் தான் போட்ட, கல்யாணம் ஆனவனா இல்லையான்னு போடல. அதுதான் சார் உண்மை சார், பணம் தான் சார். என்னோட ஒய்ஃபை பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணிட்டு வராண்டால வழக்கம் போல் உட்காந்துக்கிறேன். லேபர் வார்ட்லேருந்து ஆயமா வெளில வந்தது, மௌனசுந்தரம் சி. எங்கள் அம்மா கூட என்னை பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, தம்பி தான் சொல்லுவாங்க. நாங்க என்ன உன் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சின்னுச்சு, ரொம்ப நன்றி, என்ன குழந்தைன்னு 200 ரூபா கொடுந்துச்சு. சார் நம்மளுக்கு என்ன குழந்தை பிறந்துக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே 200 ரூபா கொடுக்கணும் சார், வேற ஒன்றும் பண்ண முடியாது. மாமனார் வீட்டில் ஒருத்தனுக்கு மரியாதையா பணம் இருந்தால் தான். என்னோட ஒய்ஃபோட அக்கா 2 மகள் தான் அவங்க குடும்பத்தில். என்னோட ஒய்ஃபோட அக்கா ஹஸ்பண்டு, அதான் என் சகலை, அவர் துபாயில் இருக்கிறாரு, நானும் உள்ளூரில் இருக்கிறேன். மாமனார் மாமியாருக்கு வயசானவங்க, வார வாரம் அரை கிலோ ஸ்வீட்டு பக்கோடாலாம் வாங்கி போய் கொடுப்பேன், வார வாரம் போய் கொடுப்பேன் சார். அந்த ஆள் துபாயில் இருக்கான், பில்டிங் கான்ட்ராக்ட்னு சொல்கிறான். நம்ம வடிவேல் கணக்காக தான் இருப்பான் எனக்கு தெரியும், மூஞ்சி பார்த்தா கான்ட்ராக்டர் மாதிரி இல்லை, டாய்லெட் கிளீன் பண்ணுறவன். ஆனால் அவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராங்க, அவன் வரும்போதும் இந்த டைகர் பாம்பு பர்ஃப்யூம்லாம் எடுத்துன்னு வரான்ல, அதுக்காக அவனுக்கு அவ்வளோ மரியாதை சார். நான் வார வாரம் போகிறேன், நம்மளுக்கு மரியாதை கிடையாது. அன்றைக்கி அவன் வந்திருக்கான்னு பார்க்க போகிறேன், எங்கள் மாமியார் ஓடி வந்து 25 ரூபா கையில் கொடுத்து ஓடி போய் மாவு பாக்கெட் வாங்கினாங்க மாப்பிள்ளை. பணம் பணம் தான், உறவுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க சார். உறவுக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா, நம்ம நல்லா இருந்தால் பார்த்து பொறாமப்படுவான், நம்மளே பாவம் ஆகிட்டோன்னா பரிகாசம் பண்ணுவான், அதுதான் உறவு. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, என்னங்க குடும்பத்தில் உறவு சரியில்லைங்க சார், அது என்னவோ தெரியலைங்க. ஒரே ஒரு ரூமில் 40 ஆம்பளைங்களை விடுங்க, 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான். ஆனால் அவ்வளோ பெரிய வீட்டில் 2 லேடிஸ், உறவு பயமாக இருக்குது. என் ஒய்ஃப் என்னை பார்த்து கேட்குறா, உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல இப்போவே சொல்லிட்டேன்றா. நம்ம என்றைக்காவது ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? ஒரு நியாயம் இருக்க வேணாவா சார்? இதில் போன மார்ச் 8ஆம் தேதி என் ஒய்ஃபு வேலை செய்கிற ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டான், Women's Day ke young wife ke best women of the year na award kuduta. Yenna oru vaarthai kekala. Adu phone panni solchi enga office la enakku award kudukranga best women enakku tension aichu. Nammalukku eppadi kuttaanga. Appuram seri seri ma very good na odane adu eppadi kekka mudiyadilla. Very good you deserve it. Idukku munnale unakku kuduthirukonu ella solli amichitta. Adukku appuram avanga HR ku phone panna. Young good then Gakamudi, HR, it down office lap. Taken and upon a Roma, thanks, sir, wife Sonanga, best women. Are an Ingavara, sir? Amen. Office la fought Napo the ladies, the rotation of over Russian overthrow good bomb. Alphabetic body, wife pair in the Ponga Sana, above Tirpiachi. Sir, among Kutam and Sumaila, sir, or certificate Matakuturgla, certificate of Sete or Butter Bomea Kutamsta. That's why we have to எங்க அம்மா கிட்ட அத்தை எனக்கு பெஸ்ட் விமன் அவார்ட் கொடுத்தாங்க எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களா சார் ரெண்டு சண்டை போடுது எங்க அம்மா சண்டைக்கு காரணம் தேடின்னு கையில புத்தரை பார்த்துட்டாங்க இதுனா அதுனாங்க புத்தர்னா புத்தர் வீட்ல இருந்தா வீட்டுக்கு ஆவாது தூக்கி போட்டு வெள்ளேன்ட்டாங்க ரெண்டு அடிச்சிக்குது நான் உள்ள போறேன் எங்க அம்மா புத்தர் இருக்க கூடாதுன்னு எங்க அம்மா படிக்காதவங்க சார் அவங்களுக்கு தெரியாது புத்தர்லாம் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச புத்தர் யாருன்னா நடு ராத்திரி கை குழந்தையும் ஒய்ஃபையும் தனியா விட்டுட்டு காட்டுக்கு ஓடினவர் அவ்வளவுதான் அவங்க கிட்ட நான் போய் புத்தர் போதி மரத்துக்கு போனாரு 8 பேர் உண்மையை சொன்னாரு இதெல்லாம் சொல்ல முடியாது பயங்கர சண்டை என் ஒய்ஃப் என்ன இது என் வீட்ல இந்த வீட்ல எனக்கு இடம் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு சண்டை பெருசாச்சு நடுவுல எங்க அம்மா சொல்றாங்க பாத்தியாடா நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சுல புத்தர் சிலை வந்த உடனே பார் வீட்ல பிரச்சனை வந்துச்சுன்னு ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான்